ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல தைப்பூசத்தின் சிறப்புகளையும் அனைவரது வேண்டுதல்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றும் தண்டபாணி பஞ்சரத்னமும் பார்க்கலாம். முருகன் தமிழ் கடவுள்னு அனைவராலும் அழைக்கப்படுறார். அப்படிப்பட்ட முருகனை கொண்டாடும் திருவிழாக்கள்ல முக்கியமானது தை மாதம் வரும் பூச நட்சத்திரம், அதாவது தைப்பூசம். இந்த தினத்துலதான் இந்த அகிலமே தோன்றியதாக ஐதீகம். பழனி மலையில முருகன் ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க தேவியானவள் தன்னுடைய சக்தி முழுவதையும் கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருளிய நாள் தான் இந்த தைப்பூசம். அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகப்பெருமான் அசுர குலத்தினை அழித்து தேவர்களை காப்பாற்றினார். அதனால்தான் அன்று வேலையும் வணங்குகிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஆச்சாரியார்கள். அதனால் இந்த தைப்பூச தினத்தில் நாம் முருகப்பெருமானுடன் முருகனுக்குரிய வேலையும் சேர்த்து வழிபட்டால் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகிவிடும் என்பது ஐதீகம். முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட நாள் இந்த தைப்பூச நன்னாள். அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானை மனமுருக வேண்டிக் கொண்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பது நிச்சயம். சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் இந்த தைப்பூச நன்னாள். வரகுண பாண்டியனின் பிரம்மஹத்தி தோஷத்தை திருவிடமருதூர் ஈசன் போக்கிய நன்னாளும் இதுதான். திருஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவையை திருப்பதிகம் பாடி உயிரோடு எழுப்பிய அற்புதம் நடைபெற்ற நன்னாள் இந்த தைப்பூச நாள். திருவரங்கத்து நம்பெருமாள் தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு காவிரிக்கரையில் சீர்கொடுக்கும் விழா நடப்பதும் இந்த நன்னாள் தான். பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது என்று சொல்வார்கள். அதனால் இந்த அற்புதமான தினத்தில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் குரு பகவானையும் சேர்த்து வழிபட சகல தோஷங்களும் நீங்கும், வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்பது நிச்சயம். முருகப்பெருமானை வழிபடுவதே குருவின் அருளையும் சேர்த்து பெற்றுத்தரும். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட கேட்ட வரத்தையெல்லாம் தந்தருள்வார் அந்த முருகப்பெருமான் என்பது நம்பிக்கை. முருக பக்தர்கள் பலர் இந்த தைப்பூச விரதத்தை மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை 48 நாட்கள் விரதம் இருப்பது வழக்கத்தில் இருந்து வருகிறது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அதுபோல வாழ்க்கையில் திருமண பேரு, புத்திர பேரு, வீடு கட்ட, கடன் அடைப்பதற்கு இப்படி என்ன வேண்டுதலானாலும் நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டினால் நமது நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் கந்தன் உடனடியாக கைகூட செய்வார் என்பது நிச்சயம். இந்த தினத்தில் முருகனை வழிபடும் போது முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது விசேஷம். அது மட்டுமல்லாமல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அந்த மாதவர் ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினம் இந்த தைப்பூசம். இந்த நாளில் வடலூரில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்களிலெல்லாம் 6 திரைகள் மட்டுமே விளக்கி காட்டப்படும். இந்த தைப்பூச திருநாளில் மட்டுமே 7 திரைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையாக ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படும். இத்தனை சிறப்புகளுடைய இந்த நன்னாளில் நாம் முருகப்பெருமானை மனதார பிரார்த்திப்போம். வேண்டுதல்களை நிறைவேற்றும் இந்த தண்டபாணி பஞ்சரத்னம் பார்க்கலாம். ஸ்ருங்கேரி ஜகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அருளிய ஸ்ரீ தண்டபாணி பஞ்சரத்னம். சண்ட பாபஹர பாத சேவனம் கண்ட சோபிவர குண்டலத்வயம் தண்டிதாக்கில சுராரி மண்டலம் தண்ட பாணி மணிஷம் விபாவையே கால கால தனுஜம் கிருபாலயம் பாலச்சந்திர விலசஜ்ஜடாதரம் சேலதூத சிசுவாசரேஸ்வரம் தண்ட பாணி மணிஷம் விபாவையே தாரகேஷ சதிருஷானனோஜ்வலம் தாரகாரிமகிலார்த்ததம் ஜவாத் தாரகம் நிரவதீர்பவாம்புதேர் தண்ட பாணி மணிஷம் விபாவையே தாபஹாரி நிஜ பாத சம்ஸ்துதிம் கோப காம முக வைரி வாரகம் ப்ராபகம் நிஜ பதஸ்ய சத்வரம் தண்ட பாணி மணிஷம் விபாவையே காமணீய கவினர்ஜிதாங்கஜம் ராம லக்ஷ்மண கராம்புஜார்ச்சிதம் கோமலாங்கமதி சுந்தராக்ருதிம் தண்ட பாணி மணிஷம் விபாவையே
इति श्रृंगेरी जगद्गुरु श्री सच्चिदानंद शिवाभिनव नरसिंह भारती स्वामी विरचितं श्रीदंडपाणि पंचरत्नं संपूर्णम्। இந்த தைப்பூச நன்னாளில் நாம் அனைவரும் முருகப்பெருமானையும் முருகவேலையும் வள்ளலார் பெருமானையும் இந்த தண்டாயுதபாணி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து பிரார்த்தித்து வளமும் நலமும் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, வீரவேல் முருகனுக்கு ஹரோஹரா, பழனிமலை முருகனுக்கு ஹரோஹரா. நமஸ்காரம்.